வணக்கம். ஃபர்ஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது செய்தியாளர் சரவணன். சுற்றுலா பயணிகளை கவர்ந்த தமிழ் கடவுள் முருகன் திருவிளையாடல் கலை நிகழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் இன்று சுற்றுலாத்துறையின் சார்பில் கோடை விழா 2019 கலை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா, இந்திய ஆட்சி பணிக்குழு, ராஜ்யசபா உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் இன்று சுற்றுலாத்துறையின் சார்பில் கோடை விழா 2019 கலை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்கள் தொடங்கி வைத்து கூறும் பொழுது, நீலகிரி மாவட்டத்தில் வருடாவருடம் மே மாதம் கோடை விழா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் கோடை விழா 2019 கலை நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இதில் கிளாரினட் இசை, பரதநாட்டியம், தப்பாட்டம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களின் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், பல்சுவை நடன நிகழ்ச்சி, கரகாட்டம், இன்னிசை நிகழ்ச்சி, வாய்ப்பாட்டு போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இன்று முதல் 5 நாட்கள் நடைபெறவுள்ளது என்று கூறினார். முத்தாய்ப்பாக நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக்கை அறவே தவிர்க்க வேண்டும். சாலையோரங்களில் உணவுப் பொருட்களை சாப்பிட்டுவிட்டு குப்பைகளை தொட்டிகளில் போட்டு நீலகிரியின் அழகை பேணி காக்க வேண்டும். உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கூறினார். பேட்டியின் பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் பாபு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிவசுப்பிரமணியம் சாம்ராஜ், மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஜனார்தனம், அரசு துறை அலுவலர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் கடவுள் முருகன் திருவிளையாடலை கலை நிகழ்ச்சியாக மாணவிகள் அருமையாக வழங்கியதை சுற்றுலா பயணிகள் ரசித்து பாராட்டினர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.